கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிப்பு காரணமாக கொழும்பு புறக்கோட்டை கொய்சர் வீதி உட்பட மேலும் பல நகரங்கள் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் திருகோணமலை அம்பாறை மாவட்டத்தின் சில வர்த்தக நகரங்களும் மதுரை பண்டாரமலை உள்ளிட்ட மலையக பிரதேச நகரங்களும் அதில் உள்ளடங்குகின்றன. நாட்டை முழுவதுமாக முடக்குவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்காவிட்டால் அனைத்து தொழில்களிலும் உள்ள தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து நாட்டை பூட்டிக் கொள்ளும் என சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குந்தேஷ் தெரிவித்தார். வரும் வெள்ளிக்கிழமையன்று அரசாங்கம் நாட்டை முழுவதுமாக முடக்கும் ஊரடங்கு விதிக்கப்படவில்லை என்றால் அனைத்து தொழிற்சங்கங்களும் திங்கட்கிழமை முதல் கூட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் எனவும் எச்சரித்துள்ளார். கோவிட் 19 சூழலில் நல்லூர் கந்தன் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் வீதி தடைகளுக்குள்ளே உள்ள கடைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான பொதுமக்கள் தகுந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றிச் சென்று அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 69 பேர் உட்பட வடமாகாணத்தில் சுமார் 132 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையில் 610 பேருக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 892 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முன்னதாக நேற்று 2663 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியிருந்தது. அதுக்கமைய நேற்று இதுவரையில் மொத்தமாக 3555 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் விதிக்கப்பட்ட இரவு நேர ஊரடங்கு உத்தரவு மீறல்கள் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 4 மணி வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று நள்ளிரவு முதல் மக்கள் ஒன்று கூடல் அல்லது கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு அவசர தேவைகளை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொது ஊழியர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவையாளர்களை தவிர வேறு யாரையும் பணியில் சேர்க்க வேண்டாம் என்றும் இராணுவ தளபதி அறிவுறுத்தினார். நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபர் புதிய சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுடன் தங்களுக்கு தொடர்பு இருக்கவில்லை என்று தலிபான் பேச்சாளர் கூறுவது இலங்கையில் ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான். இது இங்கே பெரிதாக யாரையும் மகிழ்ச்சியிலோ கவலையிலோ ஆழ்த்தவில்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வேகமாக பரவி வரும் டெல்டா வகை வைரஸின் 3 பிறழ்வுகள் இதுவரையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கோவிட் நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை முழுமையாக முடக்குவதில்லை என்ற அரசாங்கத்தின் முடிவை புதிய சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர் மத்தியில் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். கோவிட் 19 தடுப்பூசி மற்றும் சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிப்பது மட்டுமே தொற்று நோயை சமாளிக்க ஒரே வழி எனவும் அவர் கூறியுள்ளார்.